சத்தியமா சொல்றேன் பெரியம்மா, உண்மையிலே நல்ல மனசோட தான் இங்க வந்தோம். ஆனா நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறீங்க. உங்க பொங்க சோறு வேண்டாம், புளியோதரையும் வேண்டாம். உங்க நல்ல மனசையெல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு கிளம்புங்க. ஏண்டி சொன்னா உன் மண்டையில ஏறாதா? போதும்பா, இந்த நேரத்துல நம்ம எது பேசினாலும் சண்டை தான் பெருசாகும். கொஞ்சம் ஆற போடுவோம், வா போலாம். ஏய், எத்தனை ஆற போட்டாலும் இங்க ஆறவே ஆறாது. கிளம்பி போயிட்டே இருங்க, போங்க. டே சின்னவனே, அவங்க கிளம்பலனா அவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. தன்னால அவன் பின்னாலேயே போயிடுவாங்க. வேணாங்க்கா, நாங்களே போயிடுறோம். ஆனா நியாயத்தை நீங்க புரிஞ்சிக்கவே இல்லை. கடைசியில் எங்களை அம்மா நம்பி தான் அனுப்புறீங்களே. பரவாயில்ல, பெரியம்மா தானே, நாங்க போறோம். பெரிய இவன் போ. வாமான மனுஷங்க சில நேரத்தில் எவ்வளவு மோசமா இருக்காங்கல்ல. பெரியம்மா ஒரு பக்கம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, இன்னொரு பக்கம் இவ்வளவு கல் மனசா இருக்காங்க. சரியான எவ்வளவு சாது, என்ன சொன்னாலும் கேட்டுப்பாரு. கடைசியில இவரே பெரிய ருத்ரதனம் ஆடிருக்காரு. என்ன சொல்றதுனே தெரியல. நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன்னு குற்ற உணர்ச்சியில குறுகிட்டு இருக்கேன். உங்க அப்பா கூப்பிட்டப்ப நான் தனியா போயிருக்க கூடாது, உங்களை கூட்டிட்டு போயிருக்கணும் தெரு. இல்ல ஆனந்தி, ரெண்டு பேரா போயிருந்தாலும் உண்மையை சொல்லதானே செஞ்சிருப்போம். அவரோட குறுக்கு புத்திக்கு நீ மட்டும் இல்ல, செழியானனும் பலியானது நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னத்த செய்யறது ஏமா, கண்மணிகிட்ட என்னமா சொல்லிட்டு வந்த? எப்படியும் சமாதானப்படுத்திடுவோம், நம்பிக்கையோட இருன்னு சொல்லிட்டு வந்தப்பா. அங்கிள், நீங்களே சிகாமணி அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுங்களேன். சரி மாப்பிள்ள, யாராவது சொல்லணும், நானே சொல்லிடுறேன். கதிரேசா, விஷயத்த கேள்விப்பட்டியா? இப்படி ஈவருக்கு இல்லாம நடந்திருக்காங்களே, என் பொண்ணோட வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போயிருமோன்னு கலங்கி போயிருக்கேன். என்ன செய்யறது, செஞ்சது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இது என்ன மன்னிக்க முடியாத தப்பா? அந்த வீட்டில் ஒருத்தர் கூட இறக்கம் இல்லாமல் போச்சே. சே, இல்லைப்பா, எனக்கு சின்ன நம்பிக்கை இருக்குது. உன் பொண்ணும் மாப்பிள்ளையும் வசந்தி அம்மா கூட அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க, நிச்சயமாக அவங்கள சமாதானப்படுத்திடுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அங்கே போய் பேசியும் எந்த பிரயோஜனமும் இல்லை சிகாமணி. இந்த கோபமெல்லாம் கொஞ்சம் ஆறட்டும்ப்பா, பேசி சரி பண்ணிக்கலாம். நீ தைரியமா இருப்பா, கண்மணிக்கு தகவல் சொல்லு. ஐயோ, என்னாலலாம் அவள்கிட்ட பேச முடியாதுப்பா, நீயே அவகிட்ட சொல்லிடுப்பா. இந்த கதிரேசம் பேசுறான், நீ பேசு. ஆனந்தி நேரா வீட்டுக்கு வந்துட்டாமா? அப்படியா? அப்படின்னா அங்க என்ன நடந்திருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுப்பா. ஆமாம்மா, அவளுக்கு ஃப்ரெண்டுக்கு எதுவும் பண்ண முடியலன்னு கலங்கி போய் நிக்கிறாமா. முதல்ல அவகிட்ட போனை கொடுங்க. சாரிடி கண்மணி. சாச்சா, எதுக்காக இப்ப அழற? தோத்து போயிட்ட கண்மணி, அவங்க கிட்ட பேசி அவமானப்பட்டு கூணி குறுகி வந்து நிக்கிற, எதுவுமே செய்ய முடியாம நொந்து போய் வந்து நிக்கிறேன். அவமானப்படுத்தினதா நான் நினைக்கவே இல்லை. நான் பண்ணது பெரிய தப்பு, அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தான் பயந்துகிட்டு இருந்தேன். அத்தனை கோவத்தையும் என் மேல கூட்டிட்டாரு. இப்ப அவரோட மனசுல இருந்த ஆதங்கமோ ஆவேசமோ குறைஞ்சிருக்கோம்ல, அது போதும் எனக்கு. கண்மணி, உங்க யாருக்கும் ஹல்க பத்தி தெரியாதடி, ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு பஞ்ச மாதிரி மெல்லிய மனசுடி, சின்னதா ஒரு சொல்லு சொன்னா கூட அப்படி வாடி போயிடும்டி. அதே நேரம் ஆசோன வந்துட்டா ஆத்து வெள்ளம் மாதிரி வரும். தெரு மேல நீ வச்சிருக்கிற காதல் உண்மையா இருந்தா அது உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கோன்னு அதே மாதிரிதான் நானும் நம்புறேன். என்னோட அன்பும் பாசமும் ஒரு நாள் எங்களை சேர்த்து வைக்கும் நான் நம்புறேன். உனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் வேண்டாம். எப்படி முடியும், என்னாலதான் நடந்ததுன்னு என் மனசு உறுத்தாதான். செஞ்ச தப்ப சரி பண்ண முடியாம இப்படி தோத்து போய் நிக்கிறனே. அடச்சே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய காயம்,
இத உடனுக்கு உடனே சரி பண்ண முடிஞ்சாதானே அதிசயம். உன் வேலைய பாரு, நான் அப்புறம் பேசுறேன். சரிடி, ரெண்டு பேருக்கும் இப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைச்சோம். ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல நல்லபடியா புருஷனோட வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன்னு சந்தோஷமா இருந்தோம். அது பொய்யா போச்சேத்த. வாழ்க்கைன்னா அப்படிதான்மா. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்காக நடக்க வேண்டியதை மறுபடியும் தள்ளி போட வேண்டாம். இன்னைக்கு உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காம தெளிவா இருமா. அம்மா, என்னம்மா அது? எந்த மாதிரி நேரத்துல என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? இந்த சூழ்நிலையில அதை பேசுறது சங்கடமா தான் இருக்கு. ஆனாலும் நல்ல விஷயம் காலகாலத்துல நடக்க வேண்டாமா? சும்மா இருங்கம்மா. ஏற்கனவே அவள் எவ்வளவு நொந்து போயிருக்கா. இந்த நேரத்துல அவளுக்கு தேவை ஆறுதல், சாந்தி முகூர்த்தம் இல்ல. போதும்மா, இப்போதே எங்களுக்கு எதுவும் வேணாம். தயவு செஞ்சு யாரும் அதை பத்தி பேசாதீங்க. எல்லாம் எங்க மனசு கொஞ்சம் சரியாகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். இல்லப்பா, நான் சொல்ல வந்தது. போதும்மா, திரும்ப திரும்ப இதே பேசுறது எரிச்சலா இருக்கு. இந்த பேச்ச எதிர விட்டுருங்க, அவ்வளவுதான். மாப்பிள்ள சொல்றதும் சரியா தான் இருக்கு. இந்த சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் சரியாகட்டும், அதுக்கப்புறமா ஏற்பாடு பண்ணிக்கலாமே. தள்ளி தள்ளி போகுதேன்னு பார்த்தேன், ஆனா மனசு இல்லைன்னு சொல்றவன அதட்டிய உள்ள அனுப்ப முடியும்? அந்த ஆண்டவனோட எண்ணம் இதுவா இருந்தா அப்படியே நடக்கட்டும். ஓ, என்ன ரொம்ப சந்தோஷமா வர்ற மாதிரி தெரியுது. என்ன பையன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துட்டியோ? எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டு தெரியாத மாதிரி கேக்குறீங்களா? என்னம்மா, தெரியாததுனாலதானே அப்படி கேக்குறேன். திட்டம் போட்டுதானே எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருக்கீங்க. பாவம் கண்மணி, அவளோட வாழ்க்கைய நாசம் பண்ணிருக்கீங்களே. மனுஷனா நீங்க? பாவம் ஆனந்தி, அவளை பிளான் பண்ணி வர வச்சு எல்லா உண்மையும் பேச வச்சு செழியன் கிட்ட காட்டி கொடுத்தது நீங்க தானே? இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி குரூரமா சிரிக்கிறீங்களே, எப்படிங்க மனசு வருது? கண்மணி அழறத பாக்க பாக்க எனக்கு அப்படியே மனசு உடைஞ்சு போச்சு. உங்க கோபத்துக்கு கண்மணியை போய் பழி வாங்குறது பாவம் தானே? எனக்கு சந்தோஷமா இருக்குதே. நீங்க எல்லாம் கதறத பார்க்கும் போது எனக்கு அப்படியே ஒரு லிட்டர் தேன குடிச்ச மாதிரி சந்தோஷமா இருக்கே. பொம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ரவுண்டு கட்டி எவ்வளவு அவமானப்படுத்துறீங்க, அதுக்கு சும்மா விட்டுருவேன் நினைச்சீங்களா? இதெல்லாம் ஒரு பெருமையா? கேவலமா இல்ல? கேவலமா தான் இருக்கு. என் லெவலுக்கு இந்த மாதிரி காரியத்தை இறங்கி பண்றதெல்லாம் கொஞ்சம் கௌரவ குறைச்சலதான். ஆனா என்ன அசிங்கப்படுத்தினவங்கள அவமானப்படுத்தினவங்கள பதிலுக்கு 10 மடங்கு அனுபவிக்க வைக்கிறது தானே என்னோட லட்சியம். தெரியும், நீங்க வெறி பிடிச்சாலேறீங்க. எங்க அக்கா உங்ககிட்ட சவால் விட்டு என் பையனை ஆனந்தி கழுத்துல தாலி கட்ட வச்சாங்க. அதுக்காக அவங்க குடும்பத்தையே கெடுத்திருக்கீங்க. அவங்களோட மகனையும் மருமகளையும் பிரிச்சு அந்த குடும்பத்தோட நிம்மதியை நாசமாக்கிருக்கீங்க. முறைச்சா நான் பயந்துருவேனா? இது நிச்சயம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. பாவம் கண்மணி, அவ்வளோ நல்ல பொண்ணு, ஆனந்தி அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதனால கல்யாணத்துல கூட நின்னா. அக்காவை பழி வாங்குறேன்னு கண்மணியை கலங்க வச்சிட்டீங்களே. நீங்கெல்லாம் நல்லா இருப்பீங்களா? நல்லா தான் இருக்கேன், இனிமேலும் நல்லா தான் இருப்பேன். உன்னோட சாபம் எல்லாம் என்ன ஒன்றும் பண்ணாது. நான் இத்தோட நிறுத்த போறதில்ல. எல்லாருக்கும் இருக்கு, இன்னமும் இருக்கு. உங்க வெறி இதோட அடங்காதா? அது எப்படி அடங்கும்? சர்க்குணத்துக்கு இன்னும் நான் நிறைய குடைச்சல் கொடுக்கணுமே. அந்த ஆனந்திக்கும் நான் நிறைய செய்யணும். அவளோட அப்பன், தம்பி, அவங்க எல்லாருக்கும் நிறைய செய்யணும். அப்புறம் அந்த கல்யாணத்துல கூட நின்னானுங்களே திருவோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அந்த வீணா போன பசங்க, அவங்கள கூட நான் சும்மா விட போறதில்ல. இதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு நீங்க அனுபவிக்க தான் போறீங்க. கேக்க கேக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
என் பையனை என் கிட்ட இருந்து பிரிச்சால என் பையனை அவ கழுத்துல தாலி கட்ட வச்சால அவளை மட்டும் இல்ல இந்த கல்யாணத்துல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் வருஷம் கட்டி செய்ய போறேன். நீங்கெல்லாம் மனுஷனே கிடையாது. இது நீ முதல்ல புரிஞ்சிருக்கணும். குட் நியூஸ் சொல்லியிருக்க, இத உடனே தோரசார் கிட்டயும் அனன்யா கிட்டயும் ஷேர் பண்ணிக்கணும். அனு, அப்பா போயிட்டு வரேன், மத்த டீடைல்ஸ் எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். செய்யற பாவத்தோட பலனை பத்தி தெரியாம உங்க அப்பாவோட சேர்ந்து ஆட்டம் போடாதானு? பெத்த பொண்ணு இதுக்கெல்லாம் பெருசா அனுபவிக்க போறேன்னு நினைக்கிறப்போ எனக்கு உன் மேல பரிதாபமா இருக்கேடி. போதும் போதும், எப்பவுமே எங்க அப்பா தான் ரைட்டு, மத்தவங்க செய்யறது எல்லாமே தப்புதான். நீ என்ன பேசினாலும் என் மனசை மாத்த முடியாது, போய் வேலையை பாருப்போ. நிஜமாவா? இப்படி எல்லாம் நடக்குமா? இஸ் இட் பாசிபிள்? இந்த கலிவர்தனை என்னன்னு நினைச்சேன், பிளான் போட்டு அடிச்சேன், சரியா அடி விழுந்திருக்கு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சரி, கண்மணி வாழ்க்கை கெட்டு போனதுக்காக இவங்க எதுக்கு சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி வைக்கணும்? சும்மா வெளியில பொய்ய சொல்லிட்டு சேர்ந்து வாழ்ந்துட்டாங்கன்னா? இல்லம்மா, அவங்களோட ரொம்ப பெரிய பலவீனமே இந்த நேர்மை தான். சொன்னா சொன்னபடி நடந்துக்கிறது தான் அவங்களோட சிக்கலே. வசந்தி அவ வாயாலேயே சொன்னா பிள்ளைங்க ஒண்ணு சேராம போயிட்டாங்கன்னு. நீ எவ்வளவு சந்தேகப்பட்ட, எங்களால எதுவுமே முடியாதுன்னு என்னென்ன பேச்சு பேசின, கடைசியில கலிவர்தன் சொன்ன மாதிரி செஞ்சு காட்டிட்டார் பாத்தியா? அனன்யா, எல்லாரும் உனக்காக உன் நல்லதுக்காக தான் பாடுபடுறோம். இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா? இப்போ புரியுது. I'm really happy. அனன்யா, திட்டம் போட்டா எப்பவும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்போன்னு சொல்ல முடியாது. சில நேரம் அப்படிதான் தோல்வி வரும். ஆனா இனிமே எல்லாம் இப்படிதான், இனி ஜெயிக்கவே மாட்டேன்னு நினைச்சிடக் கூடாது. என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அங்கிள், திருவை என் கூட கட்டாயம் சேர்த்து வைக்க முடியும்ல? அது எங்க பொறுப்புமா? அந்த ஆனந்திக்கும் திருமுருகனுக்கும் இடையில இருக்கிற பந்தத்தை அடுத்து உடைக்க போறோம். இங்க என்னப்பா பண்றீங்க? ட்ரைவரோட உட்காந்துக்கிட்டு 6 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் பேசிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட. அடே ஏண்டா நீ வேற? போலீஸ்காரங்க என்ன குமுறு குமுறு குமுறி தூக்கி உள்ள போட்டாங்கப்பா. ஏண்டா தம்பி, அந்த ஆளு தான் உங்க அப்பனா? ஆமா சார், இவர் தான் எங்க அப்பா. என்ன சார் தப்பு பண்ணாரு? அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு அந்த ஆளையே கேளு. என்னப்பா தப்பு பண்ணீங்க? அது ஒண்ணும் இல்லை செல்வம், இந்த கார்பரேஷன் பைப் வச்சு தண்ணி அடிச்சா தப்பா? இல்லையே, அதுக்கு போய் என்ன உள்ள கொண்டாந்து போட்டு குமுறிட்டாங்கப்பா. பைப்பை திருடி எங்க வச்சா எந்த தண்ணி அடிச்சேன்னு விளாவையா சொல்றாங்க.